ஆண்டோராகி இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் நம்முடைய தேவன் நம் அருகில்தான் இருக்கிறார் நம்முடைய ஜெபங்களை கவனித்து கேட்கிறார் நம்ம கேட்குற எல்லாவற்றுக்கும் உண்டான ஆசீர்வாதமான நன்மையை பதிலை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் உடனடியாக தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு குறிப்பிட்ட அளவோடு வந்து நின்று விடுவதல்ல தேவன் நமக்கு தருகிற நன்மை ஆசிர்வாதம் சுதந்திரம் இவைகள் எல்லாவற்றையும் நம்ம பார்க்குறோம் ஆனால் அதை தாண்டி இன்னும் பல காரியங்கள் இருக்கிறது தேவனோடு கூட நம்முடைய வாழ்க்கை இணைக்கப்படுவது ரொம்ப முக்கியம் நித்திய ஜீவன் அதைவிட நமக்கு அதிக முக்கியம் தேவனுக்குள்ளே நம்முடைய வாழ்க்கையை நித்திய ஜீவனை நோக்கி நகர்த்தத்தான் கர்த்தர் நிறைய வசனங்களை வார்த்தைகளை தீர்க்க தரிசனங்களை தம்முடைய தாசர்களை கொண்டு எழுதி நமக்கு கொடுத்திருக்கிறார் வேத வசனங்களை தெளிவாக நம்ம அறிந்து கொள்ளும்போது புரிந்து கொள்ளும்போது அதில் இன்னும் நம்ம அடுத்து என்னென்ன செய்யணும் என்கிற பல காரியங்களை கர்த்தர் நமக்கு அறிவுறுத்து வருகிறார் கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் அவர் நம்மை குறித்து அக்கறைப்படுகிறார் நமக்கு பக்கத்தில் இருக்கிறார் என்பதை உணர்த்துவிக்கத்தான் கர்த்தர் நமக்கு நிறைய அற்புதங்களை செய்கிறார் ஜெபத்தை கேட்கிறார் அதை நம்ம அறிந்து கொண்ட உடனே அதுக்கு பிறகு நாம் என்ன செய்யணும் நாம் தேவனோடு கூட எப்பொழுதும் நெருங்கின ஒரு ஜீவிதம் ஜீவிக்க என்னென்னலாம் செய்யணும் என்பதை அறிந்து கொள்ளணும் அதில் முதல்ல கர்த்தர் சொன்ன அந்த வாக்குத்தங்கள் என்ன என்பதை கவனிக்கும் முன்பாக ஒரு வாக்குத்தத்தை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும்போது நாம் அந்த வாக்குத்தத்தத்தை குறித்து என்ன செய்யணும் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்வது ஒன்றும் ஒரு பெரிய காரியம் அல்ல ஆனால் பெற்றுக்கொண்ட வாக்குத்தத்தத்தை எப்படி நமக்குள்ளே கடைசி வரைக்கும் தக்க வைத்து கொள்வது சிலர் வாக்குத்தத்தை பெறுவாங்க விட்டுருவாங்க ஒரு அலட்சியத்தினாலேயோ அல்லது வேறு காரியங்களாலோ அல்லது அவிசுவாசத்தினாலோ தங்களுடைய சூழ்நிலைகளாலோ அந்த வாக்குத்தத்தை தொடர்ந்து தங்களுக்குள்ளே தக்க வைத்து கொள்ள முடியாமல் விட்டு போகிறவங்க நிறைய பேரை பார்த்துருக்குறோம் இன்னும் சிலர் இருக்கிறாங்க பெற்றுக்கொண்ட தத்தத்தை எப்படி பயன்படுத்துவதுன்னு தெரியாமல் இருக்கிறாங்க இன்னும் சிலர் தாங்கள் பெற்றுக்கொண்ட வாக்குத்தத்தை வேறு காரியங்களுக்காக வேறு விதமாக உபயோகப்படுத்துகிறவங்க இருக்கிறாங்க அப்போ கர்த்தர் கொடுத்த வாக்குத்தம் எதற்காக கொடுக்கப்பட்டது அதை எப்படி நம்ம தக்க வைத்து கொள்வது எப்படி சரியான விதத்தில் உபயோகப்படுத்துவது என்பது முக்கியம் அப்போ தான் எந்த நோக்கத்திற்காக வாக்குத்தத்தத்தை கொடுத்தாங்களோ அந்த நோக்கத்தை தெளிவாக நம்ம நிறைவேற்ற முடியும் இல்லாவிட்டால் பெற்றுக்கொண்ட வாக்குத்தத்தம் பயன்படாமல் போயிடும் மாத்திரல்ல பயன்படாமல் போன வாக்குத்தங்களை சத்துரு எடுத்து உபயோகப்படுத்தி கொள்ள முடியும் இன்றைக்கி பார்க்குறோம் இந்த கடைசி நாட்களில் பொல்லாத பிசாசானவன் கையில் நிறைய இந்த வல்லமை இருக்கிறதை போல ஒரு தோற்றம் அளிக்கப்படுகிறது அவன் கையில் வந்து நிறையா அற்புதங்கள் இருக்கிறது சக்தி இருக்குது பில்லிசூனியம் வச்சு ஏவி விட்டால் ஒரு குடும்பத்தை அழிக்க முடியுது தொட முடியுது சபையை கலைச்சர முடியுது அரசியலில் மாற்ற முடியுது ஒரு சாத்தான் ஒரு சர்வ வல்லமுள்ள சக்தி போல தன்னை காண்பித்து கொண்டிருக்கிறான் அவனால் நிறைய காரியம் செய்ய முடியுது என்பதை போல சில காரியங்கள் நமக்கு காணப்படுகிறது ஆனால் சாத்தானுடைய பூர்வ காலத்தை குறித்து கர்த்துடைய வேதம் ஏசையா தீர்க்கதரிசி பதினாலாவது அதிகாரத்தில் சொல்லும்போது அவன் மிதிக்கப்பட்ட பிரேதத்தை போல இருந்தவன் அவனிடத்தில் இருந்த வல்லமையெல்லாம் கர்த்தர் அவனிடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு சாத்தான புறம்பான கல்லறைகளுக்கு நடுவிலே மறித்தவனைப் போல கிடக்க பண்ணினார் என்றுதான் வேதம் சொல்லுகிறது அப்படி முதல்ல துவக்க காலத்தில் இருந்த சாத்தான் தேவனுடைய மகிமையை இழந்து போன ஒரு தேவதூதன் எப்படி இவ்வளவு தூரம் தன்னை புதுப்பித்து கொண்டான் பலப்படுத்தி கொண்டான் என்று பார்த்தா அவன் தேவனிடத்தில் ஜெபம் பண்ணி எந்த ஒரு ஆசிர்வாதத்தையும் நேராக பெற முடியாது அவன் ஆண்டவட்டன் நீங்களும் நானும் கேட்குற மாதிரி எனக்கு இந்த வரம் கொடுங்க அந்த வரம் கொடுங்க இந்த பலம் கொடுங்க இது வேணும்னு சொல்லி ஜெபம் பண்ணி கேட்க முடியாது ஏனென்றால் சாத்தான் என்பவன் தேவனால் தள்ளப்பட்டு அவன் தேவனுடைய சமூகத்தை விட்டு தூரமாய் துரத்தப்பட்டவன் அவனுக்கு பெயரே சத்துரு என்பது சாத்தான் என்றாலே எதிராளி என்பதுதான் அர்த்தம் எதிராளியாய் மாறிப்போனவன் அப்படிப்பட்டவன் எப்படி இவ்வளோ பலத்தை பெற்றிருக்கிறான் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சாத்தான் கர்த்தர் மனிதர்களுக்கு கொடுக்கிறத வஞ்சித்து ஏமாற்றி அதனுடைய ரகசியங்களை தான் எடுத்து கொள்ளுகிறதுனால தான் அவன் தன்னை பலப்படுத்தி கொள்ள முடிந்தது அதனால் ஒரு வரத்தை நம்ம பெற்றால் ஒரு வாக்கு தத்துவத்தை பெற்றால் பயன்படுத்தணும் அதை பாதுகாக்கணும் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது அந்த திருடன் யாரு சாத்தான் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அல்லாமல் வேறு ஒன்றுக்கும் நம்மிடத்தில் வருவதில்லை சரி நம்மை கொல்ல வருகிறான் அழிக்க வருகிறான் அது புரிகிறது எதை திருட வருகிறான் அவன் நம்மிடத்தில் அவன் திருடுவதற்கு ஏதோ வந்து இருக்கிறது நம்முடைய செல்வமாக என்றால் அது இல்லை நம்முடைய பணமா என்றால் அதுவும் இல்லை நாம் பெற்றிருக்கிற நன்மைகளை கத்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற ஆசீர்வாதங்களை அவன் தான் திருடி தன்னை பலப்படுத்தி கொள்ள விரும்புகிறான் அப்படி நம்ம வந்து ஏமாந்து போய் விட்டு கொடுத்து அவன் நமக்கு ஆசை காட்டினதினால பாவத்தில் விழுந்து அவனுக்கு அடிமையாகினதினால நம்ம பெற்றிருக்கிற நன்மைகளை சுலபமாக அவன் அபகரித்து கொள்ள முடிகிறது இப்படி சேர்த்து 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 தான் ஆதாமிலிருந்து பல காலமாக மனிதர்கள் பெறுகிற நன்மையை அவர்களை ஏமாற்றி பெற்றுக்கொண்டதுனால தான் இன்னைக்கு ஒரு பலம் பொருந்தின சக்தி போல தன்னை காண்பிக்கிறான் இது கடைசி காலத்தில் நடந்துடக்கூடாது கடைசி காலத்தில் தீவிரமாய் தேவனுடைய பிள்ளைகளோடும் தேவனோடும் யுத்தம் செய்வதற்கு சத்ருவானவன் தன்னை முழு பலத்தில் பலப்படுத்திக் கொள்ள விரும்புகிறான் இந்த நேரத்தில் என்ன செய்கிறான்னா இந்த கடைசி காலத்திற்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற நன்மைகள் கடைசி காலத்துக்கு கர்த்தர் வைத்திருக்கிற வாக்கு கடைசி காலத்துக்கு கர்த்தர் வைத்திருக்கிற அபிஷேகங்கள் இதை குறித்த காரியங்களை தான் எப்படி அபகரிக்கலாம் என்று தீவிரமாய் திட்டம் திட்டிக் கொண்டிருக்கிறான் ஏன்னா கடைசி காலம் என்பது அவனுடைய முடிவு காலம் அதுக்கு பிறகு ஒரு நித்திய தண்டனையை அவன் அடைய வேண்டி இருக்கிறது அதனால் சாத்தான் என்ன செய்கிறான்னு சொன்னால் இந்த கடைசி காலத்தில் தன்னை முழுவதும் பலப்படுத்தி கொள்ளணும் அதனால் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு தேவனுடைய பிள்ளைகளை வஞ்சிக்கவும் அவர்கள் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளை அபகரிக்கவும் சாத்தான் வெகு தீவிரங்காட்டுவான் அதனால்தான் இந்த வாக்குத்தங்களை நாம் பெறும்போது அதை எப்படி தக்க வைத்து கொள்ளணும் நாம் பெறுகிற வாக்குத்தங்களை எப்படி வளரணும் நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிற வாக்குத்தங்களை எப்படி உபயோகப்படுத்தணும் எப்படி இந்த வாக்குத்தங்களை மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது மிஸ்யூஸ் பண்ணால் கூட அந்த வாக்குத்தங்களை சாத்தான் அபகரித்து கொள்வதற்கு வாய்ப்பு உண்டாகிவிடும் அதனால்தான் இந்த ஒரு வாக்குத்தத்தத்தை பெறுவது எப்படி அதை காப்பாற்றுவது எப்படி அந்த வாக்குத்தத்தை பெற்றுக்கொள்ள நம்ம என்ன செய்யணும் கர்த்துடைய வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்றதுல ரெண்டு வகை இருக்கிறது ஒன்று நம்ம பெற்றுக்கொள்வது இன்னொன்று சுதந்தரிப்பது பெற்றுக்கொள்வது என்பது வேறு சுதந்திரிப்பது என்பது வேறு பெற்றுக்கொள்வது அப்படின்னு சொன்னால் நம்ம ஜபம் பண்ணி கேட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லுவது சுதந்திரிப்பதென்றால் நமக்கு கர்த்தர் தத்தம் பண்ணினதை நாமாய் எடுத்துக்கொள்வது அப்படி சுதந்திரித்துக் கொள்வதற்கு நாம் ஏதோ சில காரியங்களை செஞ்சால் அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம கைக்குள்ளே வந்துவிடும் இந்த நிகழ்ச்சியில் ஒரு சாட்சி ஒரு நண்பர் சொன்னார் அவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தனக்கு ஒரு பதினைந்து வருடங்களாக இருந்த அந்த வாந்தி எடுக்கிற பிரச்சனை வாமிட்டிங் அந்த ப்ராப்ளம் இருந்தது பண்ணல் அவர் அவர் என்ன செய்தார் என்றால் ஏழை எளிய ஜனங்களுக்கு போய் உதவி செய்தார் அவர் தன்னுடைய அந்த பிறந்தநாள் அன்றைக்கு எளிய ஜனங்களை சந்தித்தார் ஒரு கிரியை செய்தார் கிரியை செஞ்ச உடனே அவருக்கு வேண்டிய நன்மை அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு வாய் திறந்து கேட்காமலே இதுதான் சுதந்திரித்து கொள்வது பெற்றுக்கொள்வது என்பது வேறு சுதந்திரிப்பது என்பது வேறு நமக்கு நல்லா புரியணும்னு சொன்னால் ஒரு சின்ன ஊமையை அல்லது உதாரணத்தை உங்களுக்கு சொல்லலாம் ஒரு கல்யாண பந்திக்கு போகிறோம் நம்ம உட்கார வச்சு நமக்கு பந்தி கொடுக்குறாங்க அப்போ நமக்கு தேவையானதை அங்கே சப்ளை பண்ணுறவர்கிட்ட சர்வ் பண்ணுறவர்கிட்ட நம்ம கேட்குறோம் எனக்கு இது கொண்டு வாங்க ஒரு கூட்டு கொண்டு வாங்க பொரியல் கொண்டு வாங்க சாம்பார் கொண்டு வாங்கன்னு கேட்குறோம் இன்னொரு கல்யாணத்துக்கு போகிறோம் அதில் பார்த்திங்கன்னா இந்த புஃபே முறை வைக்கப்பட்டிருக்கிறது அதில் எல்லாம் நமக்கு வைக்கப்பட்டிருக்கும் நாமாய் எழுந்து போய் நமக்கு என்ன வேணுமோ அதை எடுத்து கொண்டு வந்து நம்ம டேபிளில் உட்காந்து சாப்பிட்றோம் அது பெற்றுக்கொள்வது இது சுதந்திரிப்பது அப்போ இந்த சுதந்திரிக்க நம்ம என்ன செய்கிறோன்னா நமக்கு என்ன தேவையோ அதை நாமாய் போய் எழுந்து போய் எடுத்துக்கொள்ளுகிறோம் கர்த்தருடைய வாக்கு வாக்குத்தத்திலையும் ரெண்டு விதமான காரியம் இருக்கிறது ஒன்று பெற்றுக்கொள்ளும் வாக்கு தத்தங்கள் இன்னொன்று சுதந்திரித்து கொள்ளும் வாக்குத்தத்தங்கள் சுதந்திரித்து கொள்ளும் வாக்குத்தத்தத்தை நான் பெற்றுக்கொள்ளுகிற முறையிலே ஜபம் பண்ணி பெறலாமன்னா அதுவும் பெறலாம் ஆனால் நீங்கள் கிரி சில கிரியைகளை செய்வதன் மூலம் அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரமாக நீங்களாய் அதை பெற்றுக்கொள்ளவும் முடியும் அதுக்கு என்ன கிரியை செய்யணும் அதுக்கு என்ன செய்யணும் என்பதை பற்றியும் சில காரியங்கள் நம்ம பார்க்க போகிறோம் அப்படி பார்க்க போகிறதுக்கு முன்னால் இன்றைக்கி கர்த்த நமக்கு இந்த வருஷத்திலே நான் கட்டவிழ்பேன் கொடுப்பேன் என்று சொன்ன வாக்குத்தத்தத்தை சில வாக்குத்தத்தங்கள் நாலு வாக்குத்தத்தம் இருக்குது அந்த நாலு தத்துவமே தேவனுடைய அபிஷேகம் சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது அபிஷேகங்கள் வித்தியாசமானவைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காரணத்திற்காக கொடுக்கப்படுகிறவைகள் இந்த அபிஷேகத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் நமக்கு பூர்வ காலம் தொட்டு வாக்குத்தம் கொடுத்திருக்கிறார் ஒரு வாக்குத்தத்தத்துடைய அந்த வேல்யூ ஒரு வாக்குத்தோடைய வேல்யூ எப்படி நம்ம அறிந்து கொள்வதுன்னா அந்த வாக்குத்தம் எவ்வளவு காலத்துக்கு முன்னால் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை வைத்து அந்த வாக்குத்தம் எவ்வளவு முக்கியமானது எவ்வளோ விசேஷமானது என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும் குறுகிய காலத்திலே கொடுக்கக்கூடிய வாக்குத்தத்தங்கள் இருக்குது ஏன் கர்த்தர் நீண்ட நெடுங்காலத்துக்கு முன்னால் அல்லது சில குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னால் தான் நமக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிற காரியத்தை கொடுக்க போகிற காரியத்தை தத்தமாக ஏன் முன்னுரைக்கிறார் அப்படின்னு கேட்டால் அந்த வாக்குத்தத்தம் அவ்வளவு விசேஷமானது அதை இழந்துடக்கூடாது அந்த வாக்கு பெற உங்களுக்கு சில தகுதிகள் தேவைப்படுகிறது அந்த தகுதிகளை நீங்கள் உங்களுக்குள் உருவாக்கி கொள்ள ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் தேவைப்படுகிறது அதனால தான் கர்த்தர் ஒரு காரியத்தை உங்களுக்கு கொடுக்க நினைக்கும்போது அந்த காரியத்தை குறித்து கொடுக்கறதுக்கு முன்னாலேயே சில காலங்களுக்கு முன்னால் நான் உனக்கு இதை கொடுப்பேன் இதை கொடுக்க போகிறேன் இதை கொடுக்கறக்கு வச்சுருக்கிறேன்னு நமக்கு முன்பாகவே சொல்லிவிடுகிறார் இதைத்தான் நம்ம வாக்குத்தத்தம் என்று சொல்லுகிறோம் அப்போ கர்த்தர் முன்னாலேயே சொல்லும்போது அது எவ்வளோ காலத்துக்கு முன்னால் சொல்கிறாருன்னு பார்க்கணும் அவர் சொல்லுகிற கால இடைவெளி இருக்குதுல இந்த இடைவெளி தான் கர்த்தர் எனக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுத்து அவர் நிறைவேற்ற போவதற்கு நடுவில் இருக்கிற அந்த இடைவெளி நாட்கள் இருக்கு பாருங்க இந்த இடைவெளி நாட்கள் தான் நான் அந்த வாக்குத்தத்தத்தை குறித்து அறிந்து கொள்ளவும் அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள என்னை தகுதிப்படுத்தி கொள்ளவும் அந்த வாக்குத்தத்தத்தை எப்படி பயன்படுத்துவது என்கிற காரியங்களை எல்லாம் நான் அறிந்து கொள்ளவும் அந்த குறிப்பிட்ட காலத்தை நான் உபயோகப்படுத்த வேண்டும் ஏதோ கத்தர் சொல்லிட்டாரு ஒரு நாலு வருஷம் கிடச்சி கிடைக்கும் எனக்கு என்று கத்தர் பேசியிருக்கிறாருன்னா அந்த நாலு வருஷம் சும்மா இருக்கக்கூடாது அந்த நாலு வருடம்தான் அந்த வாக்குத்தத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்காக நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுகிற வருடங்கள் இந்த மாதிரி கணக்கு வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு வாக்குத்தத்தம் எவ்வளவு காலத்துக்கு முன்னால் சொல்லப்படுகிறதோ அந்த கால இடைவெளி அந்த டியூரேஷன் தான் அந்த வாக்குத்தத்தினுடைய முக்கியத்துவத்தையும் விலை மதிப்பையும் அது எவ்வளவு எவ்வளோ உள்ளது என்ற அந்த வேல்யூவை காட்டுகிறது இந்த குறிப்பிட்ட நாலு அபிஷேகத்தை குறித்த வாக்குத்தத்தங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்திலே சொல்லப்பட்டு விட்டது இயேசு வந்து ஊழியன் செஞ்சு இப்போ நமக்கு ரெண்டாயிரத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபது வருஷத்துக்கிட்ட ஆகுது இவ்வளவு காலத்துக்கு முன்னாலேயே பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே கடைசி காலத்தில் வருகிறவர்களுக்கு இந்த வாக்குத்தத்தை நான் வாக்கு பண்ணுகிறேன் என்று கர்த்தர் தம்முடைய பூர்வ கால தீர்க்க தரிசனத்தில் பேசுகிறார் அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னால் ரெண்டாயிரத்து ஐநூறு வருடங்களுக்கு முன்னால் இந்த வாக்குத்தத்தங்கள் நமக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறதுனால ஒரு நீண்ட நெடும் கால ஆயத்தம் தேவைப்படுகிறது இது ஒரு குறிப்பிட்ட மனிதருக்கல்ல மனுஷ சமுதாயத்திற்கே சொல்லப்பட்ட வாக்குத்தங்கள் அதனால் அந்த வாக்குத்தத்தை நோக்கி தேவன் தம்முடைய பிள்ளைகளை பழைய ஏற்பாட்டு காலத்திலும் புதிய ஏற்பாட்டு காலத்திலும் கொஞ்சம் கொஞ்சமாய் ஆயத்தப்படுத்தி கடைசி காலம் வரைக்கும் நகர்த்தி வருகிறார் தலைமுறைகள் மாறுகின்றன ஜனங்கள் மாறுகிறார்கள் அதுக்கு பிறகு கடைசி காலத்தில் வருகிறவர்களுக்கு இந்த வாக்குத்தத்தை நான் வாக்கு பண்ணியிருக்கிறேன் என்று அந்த ஆயத்தம் தொடர்ந்து நடத்தப்படுகிறது முதல்ல தேவ ஜனங்களுக்குள்ளே ஆயத்தம் அடுத்த சபைகளுக்குள்ளே ஆயத்தம் அதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த கடைசி கால சந்ததிக்குள்ளே ஒரு ஆயத்தம் இந்த ஆயத்தம் இப்போ நிறைவேறி முடிய போகிற பருவம் வருகிறது இப்போ கர்த்தர் இந்த வாக்குத்தத்தை கட்டவிழ்க்க போகிறார் அப்போ நீண்ட காலத்துக்கு முன்னாலேயே தான் போகிற ஒரு காரியத்தை மனு குலத்திற்கு கர்த்தர் முன்னறிவித்திருந்தால் நிச்சயமாகவே இந்த வாக்குத்தத்தங்கள் ரொம்ப விலையேற பெற்றவை ரொம்ப முக்கியமானவை அப்போ இதுவரைக்கும் முக்கியமான சில வாக்குத்தத்தங்களை நம்ம பெறப்போகிறோம் என்றால் அதை எவ்வளவு தீவிரமாக கண்காணிக்கணும் எவ்வளவு தீவிரமாக நமக்குள்ளே அதை பாதுகாத்து கொள்ளணும் எவ்வளவு சரியான வாக்குத்தத்தங்களை பயன்படுத்த வேண்டும் என்பதை நீங்கள் தான் அறிந்து கொள்ள வேண்டும் ஏதோ பத்தோடு பதினொன்று மாதிரி வந்தோம் ஒரு அபிஷேகத்தை பெற்றோம் ஒரு வாக்குத்தத்தை சுதந்திரித்தோம் நம்முடைய வளமையான வாழ்க்கை நூல்களே நம்ம போய்விடுவோம் என்று நம்ம நினச்சிடக்கூடாது ஏன்னா இது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டு மனித சமுதாயம் தேவனை பின்பற்றுகிற தேவனுடைய பிள்ளைகள் என்கிற சமுதாயம் கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்படுத்தப்பட்டு இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு தயார்படுத்தப்பட்டிருக்கிறாங்க அவ்வளவு விலையேற பெற்ற வாக்குத்தத்தையாக்கும் நாம் இந்த கடைசி காலத்தில் பெற்றுக்கொள்ளப் போகிறோம் இது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டாலும் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை இது நமக்காகவே பாதுகாக்கப்பட்டு வைக்கப்பட்டது அப்படின்னா நீங்களும் நானும் எவ்வளவு பாக்கியமுள்ளவர்கள் உள்ளவர்கள் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும்